இயன்முறை மருத்துவன் எழு பாரதமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பி ஃபிசியோ மூமெண்ட் சேனல். ஸோ ஐ எம் டாக்டர் நிவேதா, ஃபிசியோதெரபிஸ்ட் இன் பிஹெல் ஸ்டுடியோ ஃப்ரம் சென்னை. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் பி ஃபிசியோ மூமெண்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பி ஃபிசியோ மூமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக நம்மளுடைய நெக் பெயின் அண்ட் பேக் பெயின் வர்றதுக்கான முக்கியமான காரணம் வந்து பேட் பாஸ்சர். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பேட் பாஸ்டரை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கான சிம்பிளான 3 எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், இந்த பேட் பாஸ்டர் வந்து எப்படி வந்து கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தப்புனால தான் வருது. ஸோ இப்போ நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து வந்து நம்மளை அறியாமையே வந்து ஃபார்வர்டாக வந்து நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்புறமா சைடில் சாஞ்சிட்டு ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறதுனால அதுக்கப்புறமா மசில்ஸ்லாம் வீக் ஆகி இந்த மாதிரி பாஸ்டர் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இவங்க மட்டும் இல்லாமல் வீட்டில் கூட நம்ம வந்து படுத்துகிட்டே வந்து டிவி பார்க்குறது, அதுக்கப்புறம் படுத்துகிட்டே வந்து ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் சிட்டிங்லேயே வந்து லேப்டாப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும் போது நம்மளுடைய பாஸ்டர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்க்காம விட்டுட்டோம்னா கண்டினியூஸாக இது வந்து ஸ்ட்ரெயின் ஆகி நம்மளுடைய பாஸ்டரே வந்து ஃபுல்லாக வந்து பேட் பாஸ்டராக மாறிடும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்மளுடைய ஸ்பைனுக்கும் மசில்ஸ்க்கும் வந்து நம்ம ஸ்ட்ரெயின் கொடுக்கறதுனால நாளடைவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்பைனோட ஷேப்பே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதனால் வந்து பேட் பாஸ்டர் வந்து நமக்கு வரலாம். ஸோ இந்த பேட் பாஸ்டரை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கான பாஸ்டரல் கரெக்ஷன் எக்ஸசைஸ் வந்து 3 மினிட்ஸில் வந்து எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் டெய்லி வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் 3 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் உங்களுடைய பாஸ்டர் வந்து கரெக்ட் பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ், நம்ம வால் அகெயின்ஸ்டாக நின்றுட்டு நம்மளோட ஹெட் வாலில் படுற மாதிரி நம்மளோட ஷோல்டர்ஸை அவுட்வர்ட்ஸாக கொண்டு வந்துட்டு, அப்புறம் ஹேண்ட்ஸை வாலில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஹீல் வாலில் ப்ளேஸ் ஆகுற மாதிரி இந்த பொசிஷனில் 1 மினிட் ஹோல்டிங் பண்ணணும். பேட் போஸ்டரில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஷோல்டர்ஸ். நம்ம பேட் போஸ்டர் ஆகும்போது நம்மளோட ஷோல்டர்ஸ் ஃபார்வர்டாக மூவ் ஆகி இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கும். இப்போ மெயினாக இந்த எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறது ஷோல்டர் போஸ்டர் எப்படி கரெக்ட் பண்ண போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். வால்க் அகெயின்ஸ்டாக நின்றுட்டு நம்மளோட ஹெட், ஷோல்டர்ஸ், பட்டக் ரீஜியன், ஹீல் ரீஜியன் எல்லாம் வாலில் ப்ளேஸ் ஆகிற மாதிரி நின்றுட்டு நம்மளோட ஹேண்ட்ஸை எடுத்து 90 டிகிரிஸ் ப்ளேஸ் ஆகிற மாதிரி இந்த பொசிஷனில் 1 மினிட் ஹோல்ட் பண்ணணும். நம்ம லோவர் பேக்லேயும் போஸ்டர் கரெக்ஷன் பண்ணோம் இல்லையா, அதனால இப்போ நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் நம்மளோட ஷோல்டர் லெவல்லேருந்து வித் அப்பார்ட் ஆங்கிள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்குவாட்டிங் பண்ண போகிறோம். நம்மளோட பேக்கு வாலில் ரெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஹேண்ட்ஸ் எடுத்து 90 டிகிரிஸில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த பொசிஷனில் 1 மினிட் ஹோல்ட் பண்ணணும். இந்த 3 எக்ஸசைஸும் நம்ம டெய்லி 3 மினிட்ஸ் ஈச் எக்ஸசைஸ் 1 மினிட் பண்ணும்போது நம்மளோட போஸ்டர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா, இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பி ஃபிசியோ மூமெண்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மேலும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பி எனர்ஜெட்டிக், பி என்தூசியாஸ்டிக். தேங்க்யூ.